வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம தக்காளி குழம்பு எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். அதுக்கு தேவையானது வந்து சின்ன வெங்காயம் ஒரு அரை கப்பு எடுத்து வச்சுருக்கேன், தக்காளி ஒரு நாலு தக்காளி, தாளிதத்திற்கு கடுகு, பச்சை மிளகாய் ரெண்டு, கொஞ்சம் கருவேப்பிலை, அப்புறம் மஞ்சள் தூள், உப்பு, மிளகாய்த்தூள். அதுக்கப்புறம் ஒரு பேஸ்ட்டு ஒன்று செஞ்சுக்கணும் இந்த குழம்புக்கு. அந்த பேஸ்ட்டு செய்ய தேவையானது வந்து தேங்காய் வந்து ஒரு மூடி வச்சுருக்கேன். அதில் வந்து சேப்பு மிளகாய் வந்து தேங்காய் வந்து ஒரு கப்பு வச்சுருக்கேன். அதில் வந்து சேப்பு மிளகாய் மூணு, கசகசா கொஞ்சம், சோம்பு ஒரு 1.5 ஸ்பூன், பொட்டுக்கடலை கொஞ்சம், 2 துண்டு பட்டை, 3 கிராம்பு. இதை வந்து இந்த தேங்காவோடு போட்டு அரைச்சி ஒரு பேஸ்ட் மாதிரி செஞ்சு வச்சுக்கணும். வாங்க நம்ம இந்த குழம்பு எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். நம்மளோட தேங்காய் பேஸ்ட் ரெடி பண்ணியாச்சு. இப்போ தக்காளி குழம்பு செய்கிறத பார்க்கலாம். நம்ம தேங்காய் பேஸ்ட் ரெடி ஆகிட்டு அடுப்பில் பேன் வச்சுட்டு நான் இந்த குழம்புக்கு வந்து நல்லெண்ணெய் தான் எடுத்திருக்கேன். நல்லெண்ணெய் விட்டுட்டு எண்ணெய் காஞ்சோடனே இந்த கடுகு கடுகு பொரிஞ்சோடனே பச்சை மிளகாய், கருவேப்பிலை, இந்த சின்ன வெங்காயத்தையும் போட்டுடலாம். அதுக்கப்புறம் தக்காளி குழம்புக்கு தேவையான உப்பையும் போட்டுக்கலாம். மஞ்சள் தூள், கொஞ்சம் போல் மிளகாய்த்தூள், ஏன்னா ஆல்ரெடி தேங்காயில் ஒரு 3 சேப்பு மிளகாய் வச்சுருக்கேன், 2 பச்சை மிளகாய் வேறு தாளிச்சிருக்கேன், அதனால் 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள் போட்டால் போதும். இந்த வெங்காயமும் தக்காளியும் கொஞ்சம் நேரம் நல்லா வதங்கி வரட்டும். கொஞ்ச நேரம் அப்படி இருக்கு. இப்போ பார்க்கலாம் இந்த தக்காளி எல்லாம் நல்லா வதங்கிட்டு இந்த ஸ்டேஜில் நம்ம இந்த அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா இந்த தேங்காய் பேஸ்ட்டு, அதை போட்டுடலாம். கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம். கொஞ்சம் கொதிக்கட்டும். நம்ம தக்காளி குழம்பு ரெடி ஆகிட்டுங்க.
இப்போ கொத்தமல்லி தழையை போட்டு இறக்கிட வேண்டியதுதான். தக்காளி குழம்பு ரெடி ஆயிட்டுங்க. இது ரைஸ் கூடையும் வச்சுக்கலாம். இடியாப்பத்துக்கு பெஸ்ட்டு சைடிஷ்ங்க இது. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.